வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 203. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் அகிலாண்டி ஸ்ரீலம். அகிலா ஸ்வேதாக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க ஸ்வேதா அது உன் மருமகிட்டே கேளுன்னு சொல்கிறாங்க. அகிலாமா பார்வதியை பார்க்க பார்வதி வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. எல்லாரும் புரியாமல் பார்வதியை பார்க்குறாங்க. அகிலா பார்வதி என்ன விஷயமா? உன் முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ஏதோ சந்தோஷமான விஷயம்னு மட்டும் தோணுது, என்னன்னு சொல்லுமா? பார்வதி நிமிந்து ஆதியை பார்க்குறான். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுன்னு கண்ணால் சொல்கிறாரு. பார்வதி மாட்டன்னு தலையாட்டுறான். ஸ்வேதா சிரிச்சிட்டேன், சரியா போச்சு போ, போது மணி வைக்கப்பட்டது. எல்லாரும் ஆர்வமா இருக்காங்களே, என்ன விஷயம் சொல்லுமா? பார்வதி அம்மான்னு சிரிங்கிறான். ஸ்வேதா சரி நீ சொல்ல வேணாம், ஆதி நீயாச்சும் சொல்லுப்பா. ஆதி சரியாண்டி. ஆதி மா அது வந்து ஆதியும் தயங்குறாரு. ஸ்வேதா நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன். ஆதி ஆண்டி. ஸ்வேதா அட என்னப்பா சீக்கிரம் அம்மாட்ட சொல்லு. ஆதி முன்ன பார்வதி பார்க்குறாரு. பார்வதி வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு கீழே பார்த்து உட்காந்துருக்கா. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஷாம் எப்பா டே என்ன விஷயம் சொல்லி தொலடா, சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஆதி அதை வந்து மச்சான். ஷாம் சீக்கிரம் சொல்லி தொலடா. அரண் ஆமாம் ப்ரோ, ஆர்வம் தாங்கல ப்ரோ. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா என்ன ஆதி நீயும் சொல்லாமல் எப்படி பண்ணுற, என்னன்னு சீக்கிரம் சொல்லுப்பா. ஆதி மா அது பார்வதி வயத்தில். அகிலா பார்வதி வயத்தில் என்ன ஆதுன்னு டென்ஷனாக கேட்குறாங்க. ஸ்வேதா அட நீ வேற, ஆதியே இப்போ தான் சொல்ல வந்தான், அதுக்குள்ளே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்ட. அகிலா ஸ்வேதா விளையாடாத. ஸ்வேதா நான் ஒன்றும் விளையாடலம்மா. அகிலாமா ஆதியை பார்க்குறாங்க. ஆதிமா டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் குட் நியூஸ் தான். ஐஸ்வர்யா அப்போ சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க ஆதி. ஆதிமா பார்வதி வயத்தில் இருக்கிறது ஒரு குழந்தை இல்லைம்மா, ரெண்டு குழந்தைம்மா. ஷாக்கு. அகிலா ஆதி நீ என்ன சொல்கிற? ஸ்வேதா அதை நான் சொல்கிறேன், பார்வதி வயத்தில் வளர்றது டின் பேபிஸ். அகிலாமா சந்தோஷமாக பார்வதியை பார்க்குறாங்க. ஷாம் சூப்பர், அப்போ எனக்கு ஒரு மருமக ஒரு மருமகப்பா, சந்தோஷமாக சொல்கிறாரு. அருண் ஆமாம் ஷாம் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐஸ்டன்ஸ் இருந்து எழுந்து பார்வதிக்கிட்டு வந்து என்ன மேடம் ஒரே வெக்கம் போல, பார்வதி சிரிக்கிறான். ஐஸ்வர்யா அப்போ ரெண்டு குட்டீஸா, சூப்பர். அவங்களோட அட்ராசிட்டிஸை பார்க்க இப்போவே ஆசையாக இருக்குது. சிந்து ஆமாம் பார்வதி எனக்கு அதே எக்ஸைட்மெண்ட் தான். சீக்கிரம் குழந்தைய பற்றி என் கையில் கொடுத்துட்டு சரியா? பார்வதி முன்னு தலையாடுறா. அகிலாமா எழுந்து பார்வதிக்கிட்ட வராங்க. அகிலா அம்மாடி எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா, இந்த வீட்டுக்கு உன்னால் ரெண்டு வாரிசு வரப்போகுது. உண்மையை சொல்லினா எனக்குள்ள ஒரே குழப்பமாக இருந்துச்சு, இந்த வீட்டுக்கு ஆண் வாரிசு வரப்போகுதா இல்லை பெண் வாரிசு வரப்போகுதான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கு பெண் குழந்தை இல்லை, அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு பேத்தி பிறக்கணும். என் பேத்தி ஆசைத்திற நான் வளர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த வீட்டுக்கு வரப்போகிற முதல் வாரிசு ஆண் குழந்தையாக இருக்கணும்னு மனசு சொல்லிச்சேன். ஆனால் இப்போ எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, நான் ஆசைப்பட்ட ரெண்டு விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. எனக்கு பேரன் பேத்தி ஒன்றா ஒரே நேரத்தில் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அம்மா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்வதி, இந்த வீட்டில் ஒன்றால் மேலும் மேலும் சந்தோஷம் நிறையுதுமா. அகிலாமா பார்வதி செக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. பார்வதி அகிலாமாவை ஹக் பண்ணிக்கிறான். புருஷ் சரியாக சொன்ன அகிலா, என்னோடய பேரன் பேத்தி ஒன்றா இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஷாம் மன்னரன் ஆதி ஹக் பண்ணி கங்க்ராட் சொல்கிறாங்க. ஐஸ்டன் சிந்து பார்வதி ஹக் பண்ணி கங்க்ராட் சொல்கிறாங்க. அகிலா பட்டமா, பட்டமாக வந்து சொல்லுங்கம்மா. அகிலா போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வாங்க, இந்த ஹாப்பி நியூஸை நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும். பட்டமா சரின்னு போய் ஸ்வீட் கொண்டு வராங்க. அகிலாமா ஸ்வீட் எடுத்து ஃபஸ்ட்டு பார்வதி கூட்டி விட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. பார்வதி ஸ்மைல் பண்ணிவிட்டு அகிலாமாவுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறான். அப்புறம் அகிலாமா ஆதிக்கு ஸ்வீட் ஊட்டுறாங்க. பட்டம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க எல்லோரும் சந்தோஷமாக ஆதி பார்வதிக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. ஆதி என் பார்வதி திரும்ப எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. புருஷ் பட்டமா எனக்கு இன்னொரு ஸ்வீட்டு. அகிலா என்னங்க நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டு வர போதும். புருஷ் அட போகல, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன நீ தடுக்காது, புருஷ் இன்னொரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றாரு. அகிலா இன்னைக்கு ஒரு நாள் தான், புருஷ் ரொம்ப தான். அகிலாமா முறைக்கிறாங்க. புருஷ் சைலண்ட் ஆகிடுறாரு. பார்வதி மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் குழந்தைக்கு பேர் கூட வச்சிட்டோம். அகிலா என்னம்மா சொல்கிற? பார்வதி ஆமாம்மா மாமா தான் பேர் வச்சாரு. ஷாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிட்டியாடா. ஆதி டே உனக்கு என்னடா வந்துச்சு? ஷாம் எனக்கு ஒன்றும் இல்லை, சரி அதை விடுடா.
ஆமாம், என் மருமக மருமக பேர் முதல்ல சொல்லு. ஆதி அதே பொண்டுட்டி சொல்வா. எல்லோரும் பார்வதி பார்க்குறாங்க. பார்வதி ஸ்மைலோட ஆதி பார்க்குறான். ஆதி கண்ணால் சொல்லுன்னு சொல்கிறாரு. பார்வதி சரின்னு தலையாடுறான். சிந்து சீக்கிரம் என்ன பேர்னு சொல்லு பார்வதி. பார்வதி சின்ன ஸ்மைலோட பையன் பேர் ஆதிக்கு, பொண்ணு பேர் ஆதிஷா. அகிலா சூப்பர் ஆதி, என் பேரை பசங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஷாம் ஆதி, எங்கள் எல்லாருக்கும் குட்டி பசங்க பேர் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆதி ஸ்மைல். ஸ்வேதா ஆதி, உன் பொண்டாட்டி ரொம்ப பாடாக படுத்திட்டா. ஆதி சிரிச்சிட்டேன், சொன்ன ஆண்டி எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. பார்வதி மா பாருங்கம்மா. அகிலா என்ன என் பொண்ணை கிண்டல் பண்ணுறீங்க, அப்படி என்ன பண்ண என் பொண்ணு. ஸ்வேதா ஓ நாங்கள் கிண்டல் பண்ணுறோமோ. உன் பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்னை என்ன பண்ண தெரியுமான்னு ஸ்வேதா எல்லாம் சொல்கிறாங்க. அகிலா அம்மாக்கே சிரிப்பு வந்துடுச்சு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்வதி பாவமாக அவள் லிப்ஸை பேதிக்கு எல்லாரையும் பார்க்குறான். பார்வதி அம்மா பார்த்தீங்களா, நீங்களே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க, போங்கம்மா. அகிலா அச்சோ என் செல்லம், அம்மாவோட குழந்தை தனத்தை நினச்சி தான் சிரிச்சுண்டா, வேற ஒன்றும் இல்லைம்மா. பார்வதி ம் சரிம்மா, ஆனால் பாருங்கள் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அகிலா ஷூ எல்லோரும் சும்மா இருங்க, எதுக்கு என் பொண்ணை பார்த்து சிரிக்கிறீங்க, எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. வணச்சாம இன்வெஸ்ட், இவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நல்லதாக நடக்குதோ. அவள் வயிற்றில் இருக்க ஒரு குழந்தை அழிக்கிறதே சவாலாக இருக்குது. இதில் ரெண்டா கடவுளே, இதுங்க குடும்பம் கூத்தடிக்கிறது வேற பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் தலையெழுத்துன்னு கடுப்பாக எல்லாரையும் பார்க்குறாங்க. அகிலா சரிம்மா, நீ ஆதி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. பார்வதி ம் சரிம்மா. ஸ்வேதா அப்போ நான் கிளம்புறேன் அகிலா. அகிலா அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஒழுங்காவான்னு ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் டைனிங் சேரில் உட்காடுறாங்க. பட்டமாக ஆதிக்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சு ஹாலுக்கு வராங்க. ஸ்வேதா அப்போ சரியாக இல்லை, நான் கிளம்புறேன். பார்வதியை பார்த்து ஓய் வாழ் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, புரிஞ்சுதா. பார்வதி ம் போங்கம்மா, நான் ஒன்றும் வாழலாம் இல்லை. ஸ்வேதா சரிம்மா, நீ சமத்து தான், நான் போயிட்டு வரேன், பாய். பார்வதி ம் பயமா. ஸ்வேதா கிளம்பி போகிறாங்க. ஆதி சரிம்மா, அப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அகிலா சரி ஆதி, பார்வதி பார்த்து கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஆதி ம் சரிம்மா. அப்புறம் இதை யோசிச்சுட்டு மா நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பருதி வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு வரமா. அகிலா வெளிவா, ஆனால் இந்த டைமில் பருதி கஷ்டமாக இருக்காதாதி. பார்வதி வேகமாக, மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா, நான் மாமா கூட வெளியே போயிட்டு வரோம்மா ப்ளீஸ். அகிலா சரி ஆதி, பருதி கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஆதி ம் சரிம்மா. ஆதி பருதி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அட்கார் பருதி சந்தோஷமாக ஆதி சொல்கிறதுல சாஞ்சிட்டு வரா. ஆதி என் பொண்ணுட்டி சந்தோஷமாக இருக்கா போலையே. பார்வதி ம் ஆமாம் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதி சைடு ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மாமா நமக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னதும் வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கல்ல மாமா. ஆதி ம் ஆமாம் பொண்டாட்டி. பார்வதி இப்போ எனக்கு இருக்க ஒரே ஆசை என்ன தெரியுமா மாமா. ஆதி பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி சீக்கிரமே ஐஸ்வர்யாவுக்கு சிந்தனை குழந்தை பிறக்கணும், நம்ம குழந்தைங்க அவங்க குழந்தைங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக விளையாடணும். ஆதி என் பொண்டாட்டி ஆசைப்பட்டால் அது கண்டிப்பாக நடக்கும், நீ வேணா பாரு, சீக்கிரமாக ஐஸ்வர்யா சேர்ந்து குட் நியூஸ் சொல்ல போகிறாங்க. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ரெண்டு பேர் கோயிலுக்கு ரீச் ஆகுறாங்க. ஆதி காரில் இருந்து இறங்கி பார்வதி மெதுவாக கையை பிடிச்சி கார்லேருந்து கீழே இருக்கிறாரு. ஆதி வா பொண்டாட்டி பூஜை கூட வாங்கிட்டு போகலாம். பார்வதி ம் சரிம்மாமா. ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு பூஜை கூட வாங்க போகிறாரு. அப்போ பார்வதி மல்லிகைப்பூவை பார்க்குறான். அவளுக்கு ஏதோ ஞாபகம் வர ஆஃபீஸ் சோகமாகுது. திரும்பி ஆதியை பார்க்குறான். ஆதி பூஜை கூட வாங்கிட்டு பார்வதிக்கு மல்லிகைப்பூ வாங்குறாரு. பார்வதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் இன்னொரு பக்கம் அவள் முகம் வாட்டமாக தான் இருக்குது. ஆதி பார்வதி திருப்பி நிற்க வச்சு தலையில் பூ வச்சு விடுறாரு. ஆதி உள்ள பழமாக பொண்டாட்டி. பார்வதி ம் ஆதி பார்வதி கைப்பிடிச்சு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேர் ஐயர்கிட்ட பூஜை கூட கொடுக்குறாங்க. ஐயர் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணுப்பா. ஆதி ஆதித்யா பார்வதி. ஐயர் சரிப்பான்னு அர்ச்சனை பண்ணுறாரு. அப்புறம் ஆராதி தட்டை கொண்டு வந்து காமிக்க ஆதி பார்வதி தொட்டு கும்பிட்றாங்க. ஐயர் விபூதி குங்குமம் கொடுக்குறாரு. ஆதி பார்வதி நெத்திலையும் நெற்றி வகட்டிலையும் குங்குமம் வச்சு விடுறாரு. பார்வதி ஆதி நெத்தில விபூதி வச்சு விடுறான். அப்புறம் ஐயர் பூஜை கூட கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து ஒரு தூண்கிட்ட உட்காடுறாங்க. பார்வதி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத ஆதி பார்க்குறாரு. ஆதி ஒரு பொண்டாட்டி என்னாச்சியும் ஒரு மாதிரி இருக்க. பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி ஒய் உன்னை பார்த்தாலே தெரியுது, என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்னாச்சுன்னு சொல்லுமா. பார்வதி மாமா நீங்கள் நான் கேட்ட உடனே மறந்துட்டீங்க மாமா. ஆதி என்னாச்சுன்னு சொல்கிறேன், நான் என்ன மறந்தேன், அதுவும் நீ கேட்டு நான் மறப்பேனா. பார்வதி கீழே குனிஞ்சிட்டேன்.
நான் நேற்று ஃபோனில் உங்ககிட்ட எவ்வளோ ஆசையாக மல்லிப்பூவும் ஹல்வாவும் கேட்டேன், ஆனால் நீங்கள் அதை வாங்கிட்டு வரலையாம்மாம்மா. அது ஷிட், நம்ம இருந்தே போயிட்டு மாட்டாட்டி. ஆனால் நான் நீ கேட்ட மல்லிப்பூ ஹல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி பார்வதி சின்ன பிடிச்சி, நீ கேட்டு நான் அதை மரப்பணம் பண்ணிட்டி, நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸில் நான் ப்ராமிஸாக மறந்தே போயிட்டேன் செல்லும். ஆனால் தப்பு தான் மன்னிச்சிட்டுன்னு சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே பார்வதி ஆதி வய மூடுறா. பார்வதி, வேண்டாமாம்மா, நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல, தேவையில்லாமல் யோசிச்சிட்டேன். ஆதி ஸ்மைலோட, அதெல்லாம் ஒன்றில் பொண்டாட்டி, மாமா இப்போ உனக்கு பூ வாங்கி வச்சு விட்டுட்டுல, அதே மாதிரி ஹல்வாவே வாங்கி என் கையிலே இல்லை இல்லை குருமா சிரிச்சிட்டேன் என்னோட வாயாளுன்னு சொல்ல வர. பார்வதி டக்குன்னு ஆதி வய முடி வைக்கப்பட்டுட்டேன். கோவிலில் இருக்குமாம்மா, சும்மா இருங்க. ஆதி சிரிச்சிட்டேன். சரிங்க மேடம், அப்புறம் பேசிக்கலாம், இப்போ போகலாமா? பார்வதி, ம், சரிமாம்மா. ஆதி பார்வதி கூட்டிகிட்டு வெளியே வர்றாரு. அவங்க கோயில் வாசலில் நிறைய பேர் தர்ம கேட்டு உட்காந்துருக்காங்க. பார்வதி அவங்கள பார்த்துட்டு ஆதி பார்க்குறான். ஆதி, என்ன செல்லும்? பார்வதி, மாமா அவங்களுக்கெல்லாம் சாப்பிட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகலாமா? ஆதி, ம், செல்லும். சரி, நீ இங்கேயும் ஓரமான இல்லை, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன். பார்வதி சந்தோஷமா, ம், சரி மாமா. ஆதி பார்வதி ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு போய் அங்கே இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. பார்வதி, மாமா நீங்களே உங்கள் கையில் கொடுங்க. ஆதி, வேணாம் செல்லும், நீ கொடு. பார்வதி, அப்போ நம்ம சேர்ந்து கொடுக்கலாமாம்மா? ஆதி, ம், சரி. ஆதி பார்வதி ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஸ்வீட் பாக்ஸு கொடுக்குறாங்க. அப்புறம் ஆதி எல்லாருக்கும் 500 பணமும் கொடுக்குறாரு. அவங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆதி பார்வதியை பார்த்து ரெண்டு பேர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. ஆதி பார்வதி ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டு பேர் கோயிலேருந்து கிளம்புறாங்க. சீன் ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.